ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 24/1/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து நல்ல ஒரு டவுனில் க்ளோஸ் ஆச்சு. 10,831 அப்படிங்கிற லெவலில் 91 புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தனியாக போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா இந்த ஓபன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடிங்கையும் சக்சஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 24 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் கட் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நிலை வந்து இந்த செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தொடர்ந்தது, ப்ளஸ் குளோபல் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, நம்ம 10,700 10,690 அப்படிங்கிற லெவலில் இன்னொரு ஃபியூ செஷன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருக்கிறது 10,775. அந்த லெவல் வந்து நமக்கு அது கீழே இறங்குற வரைக்கும் நாம வந்து வெயிட் பண்ணணும். இல்லைன்னா 10,900 தாண்டுற வரைக்கும், 10,950 தாண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு லெவலும் நடுவில் இருக்கிறதுனால நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். மூணாவது விஷயம், ஸோ இப்போ வரப்போற இந்த லோக்சபா போல்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையுமே வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்டை எப்படி வேணாலும் நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கான சில காரணங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுறவங்க அன்னன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டில் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம், ஒன்று குளோபல் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு, ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து நகர்த்தி கொண்டு போச்சுன்னா மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி டெக்னிக்கலாக நம்ம வந்து இப்போ எம்ஏசிடி பார்க்குறோம், ஹிஸ்டோகிராம், லயனு, அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ட்ரெண்டு, ஆர்எஸ்ஐ, ஸோ எல்லாமே நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இப்போதைக்கு காட்டுது. ஸோ டெக்னிக்கல் எல்லாமே மார்க்கெட்டை டவுனாக தான் கொண்டு போகும்னு சொல்லியிருக்கு. ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எப்படி நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பியோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 10,831 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் 10,781 சப்போர்ட் லெவலில் இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 10,731, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 10,600. ரெசிஸ்டன்ஸ் 10,912, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,993, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,124. பேங்க் நிஃப்டி 27,490 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,562 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 27,203 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து 27,250 அப்படிங்கிற லெவலில் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பியோட் லெவல் பார்த்தோன்னா, 27,114 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் லெவலை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா செகண்ட் சப்போர்ட் 26,979, தேர்ட் சப்போர்ட் 26,620, ரெசிஸ்டன்ஸ் 27,473, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,697, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,056. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஹெச்சிஎல் டெக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, நெக்ஸ்டேலின், இன்ஃப்ராடெல், எம்ஜிஎல், என்டிபிசி, மணப்புரம், பவர் கிரிட், ஹெச்டிஎஃப்சி, பாரத் ஃபாக். அடுத்து கவனிக்க வேண்டியது, 25 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஓஎஃப்எஸ்எஸ், அமராஜா பேட்டரி, கேன்ஃபின் ஹோம், பிவிஆர், ஜூப்ளி ஃபுட், பஜாஜ் ஃபினான்ஸ், பயோகான், பெட்ரோநெட், மேரிகோ, ஆர் பவர். 51 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்கு கேபிஐடி, டோரன் பவர், ரிலையன்ஸ் கேபிட்டல், அஜந்தா ஃபார்மா, ஹெக்ஸாவேர், எஸ்கார்ட்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, நேஷனல் அலுமினியம், எம்ஆர்எஃப், டிசிபி பேங்க். 74 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஐடிசி, டிவிஎஸ் மோட்டார்ஸ்,
சிண்டிகேட் பேங்க், ஆர்காம், யூனியன் பேங்க், கான்கர், ஓரியன்ட் பேங்க், எக்ஸைட் இன் இண்டிகோ. 48 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் மைண்ட்ரி, ரெப்கோ ஹோம், ஏசியன் பெயிண்ட், எஸ்ஆர்எஃப், ஈக்விட்டாஸ், அப்போலோ டயர், ஸ்டார், ஓஎன்ஜிசி, விகாட், ஏர்வின். பல்க் டீல்ஸ்ல கவனிக்க வேண்டிய பங்கு பஞ்ச் லாய்ட். ஸோ இந்த பங்கு ஐஎஃப்சிஐ கண்டினியூட் ஆஃப் லூட் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி செல்லிங் அனதர் கிட்டத்தட்ட 18 லட்சம் ஷேருக்கு மேல 3.50 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி இன்ஃப்ராடெல், ஸோ ப்ராஃபிட் ரைசஸ் 648 கோடி வந்து கம்பேர் பண்ணும்போது, போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 599 கோடியிலேருந்து இந்த தடவை 642 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும், ரெவென்யூ வந்து டிப்ஸ் ஆயிருக்கு 3668லேருந்து 3640 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தேஜாஸ் நெட்ஒர்க்ஸ் ப்ராஃபிட் ரைசஸ் 32.84 crore. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2 crore மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஸோ கன்சாலிடேட்டடான லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 1141 கோடி, ஸோ போன வருஷத்துலேருந்து இந்த தடவை வந்து அவங்களுக்கு 238 கோடி. அடுத்து ரெவென்யூ வந்து 1070, குவடர் அண்ட் குவடரை கம்பேர் பண்ணும்போது 977 கோடியிலேருந்து 1070 ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னும், 239 கோடியிலேருந்து 219 கோடியாக ஆயிருக்கணும், ரெவென்யூ வந்து 1542ல் இருந்து 1848 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜம்ப் ஆயிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து ஐடிபிஐ பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்கு, ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐடிபிஐ பேங்க்குக்கு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. அடுத்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ஜெட் ஏர்வேஸ். ஸோ இதையெல்லாம் தான் நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். கூடுதலாக எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா பார்க்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 775 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 583 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், சென்டிமெண்டெல்லாம் எப்படி இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் நான் டெய்லி எவ்ரிடே மார்னிங் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் வந்து எல்லா நம்பரையுமே நான் குரூப்பில் ஆட் பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் 9994314230 இந்த நம்பரை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணு, நீங்கள் வந்து கம்பல்சரி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் ப்ராட்காஸ்டில் நான் ஆட் பண்ணுற குரூப்பில் உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரில் சேவ் பண்ணுங்கள், அப்புறமா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மெசேஜஸ் வரும். சப்போஸ் வரலை அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம்னு பார்த்து நம்ம அதை இமீடியட்டாக ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபாரெக்ஸ். நாளைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் எப்படி போகுது அதை பொறுத்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் நான் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட தற்சமயம் ப்ரைஸ் வந்து 0.30% உயர்ந்து 15 பைசா உயர்ந்து 53.17 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு 71.32 லெவலில் நெகட்டிவாக. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சியும் டேக்ஸை தவிர சிஎஸ்சி பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் நேரோவாக இருக்கிறே சொல்லலாம். நிக்கி 0.14 புள்ளிகள் குறைந்த 29 புள்ளிகள் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குது. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 27 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நைட் வந்து க்ளோஸ் ஆகி நாளைக்கு மார்னிங் எப்படி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கு எந்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட் சப்போர்ட் கொடுத்துருக்கு, ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் என்ன இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான நியூஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நெகட்டிவாக போகிறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம காலையில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு கருத்தையும் பகிர்ந்துடும் போதுதான் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்றேன், நான் என்ன பிளஸ் கொடுக்குறேன், அந்த பிளஸ்ஸை இன்னும் எப்படி பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க
மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கிறீங்க? டெக்னிக்கலா என்ன ஃபாலோ பண்றீங்க? எப்படி ப்ராஃபிட் பண்றீங்க? இல்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணி லாஸ் பண்றீங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். ஸோ அதை படிக்கும் போது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது பயனுள்ள தகவலா இருக்கும். அந்த நீங்க போடுற அந்த ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் வேல்யூபிள் இருந்தா நானே அடுத்த வீடியோல அதை பத்தி பேசுறேன். ஸோ தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஒன்ஸ் அகெயின் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச்.